முதல்வர் பழனிசாமி தன்னை ஆண் ஜெயலலிதாவாக நினைத்துக் கொள்கிறார் அப்படின்னு ராமதாஸ் விமர்சிச்சிருக்காரு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஓர் ஆண் ஜெயலலிதாவாக நினைத்துக் கொண்டு செயல்படுறதா பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சிச்சிருக்காரு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்காக புதிதாக ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கு பல மாவட்டங்களில் ஓட இருக்கும் இந்த பேருந்துகள் பேருந்து விழாவிற்காக சென்னைக்கு இதற்கு ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இத பத்தி அவர் அறிக்கை விடுத்திருக்காரு அதுல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு புதுசா வாங்கப்பட்டிருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருந்துகளோட சேவை தொடக்க விழா சென்னையில நாளைக்கு நடைபெற இருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவிருக்கும் இந்த விழாவுக்காக ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகளும் அனைத்து மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு ஆணையிட்டு புதிய பேருந்துகளின் சேவை தொடக்க விழா நாளை தலைமை செயலக வளாகத்துல நடைபெற இருக்கு விழா நடைபெறும் இடத்துல அதிகபட்சமா அஞ்சு பேருந்துகளை கூட நிறுத்த முடியாது இருக்கிற அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மாநகர போக்குவரத்து கழகம் ஆகியவற்றுக்கு மட்டும் வைத்து இந்த விழாவை சிறப்பாகவும் நிறைவாகவும் நடத்த முடியும் ஆனா தம்ம ஆண் ஜெயலலிதாவா நினைச்சிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீண் பகட்டு காட்டுவதாகவே தமிழகம் முழுவதிலும் இருந்து புதிய அரசு பேருந்துகளை சென்னைக்கு வரவழைச்சிருக்காரு புதிய பேருந்துகளோட பெரும்பாலானவை இன்னைக்கு சென்னை கொண்டு வரப்பட்டு ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு புதிய பேருந்தும் சென்னைக்கு வந்து செல்வதற்காக குறைந்தது நானூறு கிலோமீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டும் சென்னைக்கு வருவதற்கு பதிலாக அவை அவற்றுக்குரிய வழித்தடங்கள்ல இயக்கப்பட்டா ஒரு நாளைக்கு ரூபாய் பதினஞ்சாயிரம் வீதம் இரு நாட்களில் ரூபாய் முப்பதாயிரம் வரை வருவாய் ஈட்டியிருக்கக்கூடும் ஆனால் வழித்தடங்கள்ல இயக்கப்படாம வீணா சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் வீணா அவற்றின் பணிமணிகளுக்கு கொண்டு செல்லப்படுவதால் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு இரு நாட்களில் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவிற்காக ஒவ்வொரு பேருந்தையும் அலங்காரம் செய்வதற்காக மட்டும் தலா ரூபாய் ஐந்தாயிரத்துக்கும் கூடுதலாக செலவழிக்கப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் போக்குவரத்து கழகங்களுக்கு கூடுதலாக வீண் செலவு ஏற்படும் தொடக்க சென்னைக்கு கொண்டு வரப்படும் புதிய பேருந்துகளை முதல்வரோ அதிகாரிகளோ கூட போறதில்லை விழா முடிஞ்ச பணிமைக்கு திரும்பும் போது கூட அவற்றில் பணிகள் அமைதிக்கப்பட போறதில்லை இவ்வாறு எந்த தேவையும் பயணம் இன்றி முதலமைச்சரின் ஈகோவை திருப்திப்படுவதற்காக மட்டும் அரசு பலம் வீணடிக்கப்பட வேண்டுமா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் ரூபாய் இருபது ஆயிரம் கோடிக்கும் கூடுதலான கடன் சுமையில் தள்ளாடிட்டு இருக்கு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பூஜ்ஜியம் புள்ளி பதிமூன்று காரணி மடங்கு கூடுதல் ஊதியம் கோரிய போது அதை வழங்க அரசு மறுத்துருச்சு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளாக ஓய்வூதிய பயன்கள் வழங்கப்படல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது ஒன்றுக்கும் உதவாத முதலமைச்சர் ஆடம்பர ஆசைக்காக ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருந்துகளையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களையும் அலைக்கழிக்கிறது கண்டிக்கத்தக்கது ஒரு புறம் மக்களின் வாழ்வாதாரங்களை பறித்துக்கொண்டு இன்னொரு புறம் ஆடம்பரத்தில் திளைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீரோ மன்னனின் வாரிசான முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மக்கள் தண்டிக்கும் காலம் தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க